நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஹோம் ஸ்க்ரீனை எப்படி லேண்ட்ஸ்கேப் முறையில் மாற்றிக்கொள்வது என பார்க்க போகின்றோம். அதாவது பொதுவாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே போர்ட்ரேட் முறையில் தான் பயன்படுத்துவோம். நம்ம தேவைப்படும் போது லேண்ட்ஸ்கேப் முறையில் மாற்றிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் முறையில் தான் மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது இப்படி போர்ட்ரேட் முறையிலும் மாற்றிக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கொள்ளும். அதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ஒர்க்கு. அது என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் பேரை டைப் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன்ஸ்னு அப்படி டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணதுனால எனக்கு முன்னாடியே இருக்குது. அதை நான் டச் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு அதில் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன்ஸ்னு பிளாக் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அன்இன்ஸ்டால்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ரிவர்ஸ் போர்ட்ரேட் ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் ஆட்டோ ஸ்டாப்னு அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மொபைலை எந்த பொசிஷனில் திருப்பினாலும் அதுவும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்கொள்ளும். அதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ஒர்க்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி லேண்ட்ஸ்கேப் முறையில் மொபைலை யூஸ் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், லேண்ட்ஸ்கேப் முறையில் மொபைலில். உங்களுக்கும் இது மாதிரி லேண்ட்ஸ்கேப் முறையில் மொபைல் பயன்படுத்தணும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன்ஸ் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் லேண்ட்ஸ்கேப் முறையில் மொபைல் மாறிடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற அடுத்த காணொலிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிமன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.